பறிச்சு வச்சேன். நான் இவ்வளோ காய் பறிச்சு வச்சிட்டேன். இது நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். காய வச்சா அத்தி பழத்தை எல்லாத்தையும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, பழங்கள்ல சிறந்த பழமா விளங்கக்கூடிய அத்தி பழத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். எங்கள் வீட்டில் ஒரு அத்தி மரம் இருக்குது, அது இந்த வருஷம் காய் காய்ச்சிருக்குதுங்க. அந்த காயை தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க எங்கள் அத்தி மரத்தை போய் பார்க்கலாம். இது தாங்க எங்கள் அத்தி மரம். இந்த வருஷம்தான் வந்து காய் கொஞ்சம் நிறையா விட்டுருக்குது. இது வந்து யானைக்காத அத்தின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. நாட்டு அத்தி மரமும் எங்கள் வீட்டில் இருக்குது. அது வந்து இந்த வருஷம்தான் ஒரே ஒரு காய் விட்டுருக்குது. அதனால் அந்த காயில் வந்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது இன்னும் 2-3 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து பீட்ரூட் கலரில் இருக்குதுங்க காய். நல்லா சடை பிடிச்சிருக்கு. அப்படியே கீழே ஃபுல்லாக வேர்லேருந்து அப்படியே அதனுடைய காம்பில் தண்டில் எல்லாத்துலேயும் காயாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. மரத்தோடைய இது வந்து மரம் பாருங்க, மரத்தோடைய வேரில் பாருங்கள் காய் இருக்குது. பாருதா, இது தம்பி காய் மறைச்சிச்சு. வேரில் பாருங்கள் பழம் இருக்குதா. இது வந்து பழம், இப்படி தொட்டாலே நல்லா நசுங்கினாவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பழத்தை பறிச்சமாக தான் பாருங்கள், இந்த பழத்தை பறிச்சமாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பழம் இருக்குது பாரு தம்பி, பாருங்க வேரில் பாருங்கள் காய் வச்சுருக்கு. வந்துட்டான் பூனா. இதே மாதிரிதாங்க எல்லா இடத்துலையுமே வந்து வேரில் தான் காய் இருக்குது. பாருங்கள், இது வந்து மரத்தோடைய கீழ்ப்பகுதி. பாருங்கள் நிலம், இது நிலத்தை ஒட்டி இருக்கிற அந்த வேர் பகுதியில் தான் இப்படி காய் வச்சுருக்கு. இப்படி அந்த சைடும் பார்த்தா சந்தெல்லாம் காய் இருக்குது. அந்த மாதிரி இது பாருங்கள் மேலே வந்து கிளையில் வந்து இது இப்படி கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. உண்மையாலுமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து ஏற்காடு போயிருந்தப்போ பார்த்தேன். ஆனால் ஏற்காட்டில் வந்து அப்படியே சட்டை பிடிச்சி தொங்கிருந்துச்சிங்க. அப்படியே இந்த கிளையில் ஒரே ஒரு இடம் கூட கேப் இல்லை, அவ்வளோ காய் இருந்துச்சு. சரி, நமக்கு அவ்வளோ காய் வராட்டினாலும் பரவாயில்ல, அதில் ஒரு 50% வரட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோ வரலினாலும் எனக்கு எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவுக்கு காய் வந்திருக்குதுங்க. இந்த காயை வச்சு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வேருக்கு பாருங்கள், நாங்கள் நீர்ப்பாசன வசதி இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனமாக பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ பைப்பு மூலிமா வந்து அங்கே கேட் வால் திறந்து விட்டால் இங்கே தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இவ்வளோ காய் பறிச்சிட்டேன். அதனுடைய இலையை பறித்து வச்சேன். நான் இவ்வளோ காய் பறித்து வச்சிட்டேன். ஒரு 2 நாள் பறிக்காம முட்டமாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து காயிங்க வந்து சாப்பிட்றதுங்க. அணில் சாப்பிட்றதோ குருவி சாப்பிட்றதோ தெரியல, நல்லா சாப்பிட்டு வீண் பண்ணிடுதுங்க. அதனால் சரி, அதுங்க சாப்பிட்டது போக மீதி தானே நமக்கு, அதனால் மீதி காய்ங்களாம் பறிச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் ஜூஸ் போடுறதோ இல்லை கட் பண்ணி பழங்களை கொடுக்குறதோ இந்த மாதிரி டெய்லியும் காய்க்கிறத அப்பப்போ காய்க்கிறத பறித்து கொண்டு போய் கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இந்த காயை பொறுத்த வரைக்கும் பொன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னாக்கா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு இது ரொம்ப 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 நல்லது. இது ஏன்னா அந்த பிரச்சனைக்காக தான் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் கன்சீவாக இருக்கும் போது நம்ம வந்து கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இதுதான் வாங்கிட்டு போவோம் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு. அதை விட நமக்கு வந்து அத்திப்பழம் வந்து இதுக்கு மேலே வாங்கிட்டு போங்க. ஏன்னா அத்திப்பழம் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம கன்சீவாக இருக்கும்போது வந்து ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊசிலாம் போடுவாங்க. அப்படி ஊசிலாம் போடாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டாவே போதுங்க. நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், ஒரு அத்திப்பழம் டெய்லியும் சாப்பிட்டுட்டு நீங்கள் பிளட்டோட லெவலை செக் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும் இதனுடைய லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும். அந்தளவுக்கு இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஏன்னா அனுபவத்தில் எனக்கு நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இது ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இந்த பழத்தை குடித்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா அதிகமானுச்சு பிளட்டோட லெவல். அதுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த பழம். அதனால் சொல்கிறேன் நான், அதுக்காக வேண்டி தான் நான் மரத்தையும் வச்சேன்.
அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டது தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதனால் அவங்களுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரத்தையும் வச்சேன் நான். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இது வந்து ஆப்பிள் ஆரஞ்சு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அத்தி மரம் பழம் கூட இல்லை, நாட்டத்தி சாதாரண நம்ம நாட்டத்தி சாப்பிட்டாவே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிடைக்குமா என்னமோ தெரியல, ஆனால் கிடைச்சா சாப்பிடுங்க கட்டாயமாக. சரியா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை சொல்கிறேன், கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அப்படிம்பாங்க. அது வந்து கடலக்காய்க்கு சொல்லுவாங்க, ஏன்னா மேலே பூ பூக்கும் நிலத்துக்கல்ல காய் காய்க்கும் இல்லையா, அதனால் அதை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அத்தி பழத்துக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, ரெண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும். அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பூவை யாரும் பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம, அது எப்படி பூ பூக்குது என்ன என்ன பண்ணுதுனே தெரியாது, ஆனால் காய் மட்டும் காய்ச்சிருக்குங்க, அதுதான் இதனுடைய பெரிய சிறப்பு. இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்னு, நம்ம சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ பெருசு இருக்குது இந்த இலை. அதனால தான் வந்து இந்த மரத்துக்கு, இந்த அத்தி மரத்துக்கு வந்து யானைக்காத அத்தின்னு சொல்கிறாங்க. யானையோட காது அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு பேரே யானைக்காத அத்திங்க. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், யாராவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்த்தோமாக்க அப்போ அவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம வந்து, ஐயோ உன்னை பார்க்கறதே அத்தி பூத்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் அத்தி பூக்கிறதே யாருக்குமே தெரியாதுங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. அவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்சிருக்குது இந்த அத்தி பழத்துலேங்க. அதனால் நம்ம ரெகுலராக அந்த அத்தி பழத்தை நம்ம வந்து எப்போ எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ணுங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு அருமையான இடமா இருக்குல்ல, பழந்தள்ளுதா? ஆ சூப்பர், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ முதல்ல நல்லா பழுத்த பழமாக இருக்கிறத எடுத்து சீவி நம்ம அதாவது தேன் போட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, அத்தி பழத்தை புட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அது வந்து நாட்டு அத்தியில் வந்து உள்ள பூச்சி புழு இருக்கும், என்ன அதனால வந்து அப்படி புட்டு பார்க்காம எப்படி அத்தி பழத்தை எடுத்தோமா புட்டமா அப்படி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் அவ்வளோலாம் பூச்சிலாம் இருக்கிறதெல்லாம் இல்லை நாட்டத்தில கூட. கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஓப்பனாக வச்சுட்டோமாக்கா அதில் இருக்கிற பூச்சிலாம் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா கூட போயிடும். அந்த விதை தான் அப்படி பார்க்குறதுக்கு புழு மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க. அந்த அத்திப்பழத்தை எவ்வளோ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது. முன்னெல்லாம் தான் நமக்கு அதை பற்றி தெரியாது, இப்பெல்லாம் நம்ம நிறைய தெரியுது இல்லைங்க இந்த பழங்களை பற்றிலாம். அதனால் கிடைக்கிற பழங்களை அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த பழங்களை சாப்பிடுங்க. இதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது இந்த பழத்தில், அதனால தான் நம்ம வந்து தேன் கூட இது கட் பண்ணி தேன் கலந்துக்கிறது இந்த பழத்தில், இந்த பெரிய அத்தியில். இனிப்பாவோ ஒரு புளிப்பு சுவையோ ஒரு கசப்பு சுவையோ அந்த மாதிரி எந்த ஒரு சுவையுமே இதில் இருக்காது, அப்படியே சப்புன்னு தான் இருக்கும் இந்த பழத்தில். இந்த அத்தி பழத்தோடைய இலைங்க இருக்குது பாருங்க, அந்த இலைங்களை நல்லா பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தோமாக்க இந்த வாயில் ஈறுகள் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் தொந்தரவுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். பல்பொடியோடு கலந்து வச்சு நம்ம பல் விளக்கிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தால் அந்த மாதிரி தொந்தரவுலாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கிராமத்து சைடு வந்து வாய் துர்நாற்றம் அடிச்சிச்சினாலே வந்து அந்த இலையோட வகையெல்லாம் போட்டு வாய்க்கு பிடிப்பாங்க. அப்படி கொப்பிளிச்சாவே வாய் துர்நாற்றம் அடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கட் பண்ணி இதை போட்டு தேன் கலந்துடலாம். இப்போ உள்ள எப்படி இருக்கு, உள்ள சின்ன சின்னதாக விதைகள் தான் இருக்குது, ஆனால் இதில் ஒன்றுமே அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்க. இந்த மாதிரி பிங்க் டார்க் பிங்க்காக வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நல்ல பழுத்த பழம்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தவை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பழமாக சாப்பிட்டமாக்க. சொல்லுங்க அத்தி பழம் பாரு ரெடியா இருக்குது, கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வாங்க. கை கால் கை கால் முடிஞ்சு தமிழ் கை கால் கழுவிட்டு வாங்க, முதல்ல மூஞ்சு கை கால்லாம் கழுவாம தொடக்கூடாது காசே. சரியா ஏ சகானா, எப்படி இருக்குது? சூப்பர்,
சகானாக்கு தேன் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த அத்திப்பழம் இல்லைடா சங்கா. டெய்லி நம்ம செஞ்சு செஞ்சு கொடுத்தோமா கூட சாப்பிடுவா சகானா. அவளுக்கு தான் இப்போ தேன் அத்தி ரெடி பண்ணிகிட்ருக்க. சர்வேஸ் நீ சாப்பிட்டேடா? எங்கே போயிட்டா சர்வேஸ்? இன்னைக்கு பறிச்சுட்டு வந்த அத்தி பழத்தில் வந்து என்ன பண்ண போறேன்னா, விகாசுக்கு சகானா சர்வேஸ்க்குலாம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு அதே மாதிரியே மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு அந்த பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு விட்டு தேன் கலந்து கொடுத்தமாக குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எப்போ ஒரே மாதிரியே கொடுக்காம ஒரு ட்ரிப் வந்து கட் பண்ணி தேன் கலந்து கொடுக்கலாம், ஒரு ட்ரிப் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதனோட தோல் வந்து சீவிட்டு தான் போடணும்னு இல்லை, தோல் சீவாமலும் போட்டுக்கலாம். நான் பாருங்க, ஒரு பழத்துக்கு தோல் சீவாமலே போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. நல்லா பழுத்துருச்சு பாருங்க, நல்லா இருக்குதுன்னு பார்க்கும் போதே. அப்படியே பாரு, தோலோடையே கட் பண்ணாமல் தோலை சீவாமல் அப்படியே போடுறேன் பாருங்க. அப்படி போட்டாலும் ஒன்றும் கசப்பாலாம் எதுவுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். தோல் சீவி போடுறத விட தோல் சீவாமல் போட்டோமாக்கா அந்த தோலில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து தோலோடையும் கூட போட்டுக்கலாம். நம்ம மூணு பேர் தானே, ஒரு நாலு பழம் போட்டுக்கலாம் போதும். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பால் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஓகேவா? இது நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. ஓகேவா? இது பார்க்க குளு குளு மாதிரி இருக்குதுன்னு எனக்கு மில்க் ஷேக் மாதிரி இருக்குது, சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி நல்லா வாசமாக இருக்குது. கும்பகோணம்தான் கொஞ்சம் பால் ஒரு டம்ளர் கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான். புதி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஜூஸ் வந்து, உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் கட்டாயம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஜூஸாகவே போட்டு கொடுங்க. தேன் வாசனை நல்லா அடிக்குது. அவ்வளோதான், நன்றாக கலக்க வேண்டும். கலக்க வேண்டும். எங்கிட்ட சகானா போயிட்டா? சகானா அவங்க வீட்டில் இருக்கிறாளா? நீ எடுத்து இதை குடிச்சிட்டு நான் சகானாவையும் சர்வேஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துறேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். காஃபி மாதிரி இருக்கு மேலே வந்து பார்த்தா, எப்படி இருக்கு? செம்ம சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தான் செஞ்சேன். சாப்பிடும் போது வந்து உள்ளார அந்த அந்த சின்ன சின்ன விதை இருக்குல்ல, அது வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வந்து வாயில் தட்டுப்படுது. அது செமையாக இருக்குது. ஒற்றுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இந்த ஜூஸ் போட்டு குடிங்க. இன்னும் வந்து நான் காய வச்சது என்னென்ன காயில் ஒரு முக்கால் பார்த்து காஞ்சிருச்சு. அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை என்ன பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் நான். எப்படி தம்பி, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நீ எடுத்து குடி போதும். எல்லாம் பாரு, காய வச்சா அத்தி பழத்தை எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன். நல்லா அப்படியே ஜல்லி மாதிரி சலசல சலசலன்னு சத்தம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். சரிங்களா? நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி சலிச்சிட வேண்டியதுதான். இதோட இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடையில மிஷின்ல கொடுத்து அரைச்சி நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அரைச்சி வாங்கிட்டுமா நல்லா பொடி நல்லா நைஸா இருக்கும். நாம வந்து மிக்சியில அரைச்சோமா அந்த அளவுக்கு நைஸா இருக்காது, லைட்டா திட்டுப்படும். கொஞ்சம் திக்கா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா கொஞ்சமா தானே இருக்குது, இவ்வளவுதானே இருக்குது. அவ்வளோ இவ்வளவு கொண்டு கொடுத்தா அரைச்சி தர மாட்டாங்க. அதனால நம்ம மிக்சிலே அரைச்சிடலாம். இது இவ்வளவு நேரம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டேன் நான், அதனாலதான் இரும்புல வருது. ஆமா, நல்லா வெறும் வெறும் இதுவே கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம். முறுக்காட்டா இருக்கு, முறுக்காட்டா முறுக்கு முறுக்குன்னு இருக்குது. மத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சுகர் பேஷண்ட்காரங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து சுகர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. ஆனால் அத்தி பழத்தை மட்டும் அந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுனால கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா இந்த அத்திப்பழம் மட்டும் சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து ரத்த உற்பத்தி ஆகிறது வந்து இன்சுலின் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நானும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி ரெண்டு பேருமே வந்து அத்திப்பழத்தை சாப்பிட சொல்லி சொன்னாங்க டாக்டர். அதனால தான் எனக்கு இதை பற்றி தெரியுது. எனக்கு
அதனால சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. ஆ நான் அரைச்சதுல இவ்வளோ பவுடர் வந்திருக்கு பாருங்க, அவ்வளோ காட்டின இந்த ஒரு டப்பா அளவு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பாலில் கலந்து குடிக்கலாம். நான் எப்படி ரெகுலராக குடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த அத்தி பழத்தில் வந்து அயன், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பிளட்டோடைய தொந்தரவுகள்லாம் நிப்பாட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே. அதனால் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? இதில் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்தது, எங்கள் தம்பிக்கு நடந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். இந்த பவித்திரம், மூல பவித்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த தொந்தரவு இருக்கிறீங்க, இந்த பழத்தை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக கிடச்சிச்சின்னா கூட டெய்லி ஒரு மூணு பழத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு, நைட்டு ஊற வச்சுட்டு, காலில் எடுத்து நல்லா அரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம குடிச்சிட்டோமாக்கா, இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாக்கா அந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொந்தரவு குறையுதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தம்பிக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சு, அது வந்து இது மூலியமாக சரியானுச்சு. அதனால் சொல்கிறேன் நான் இது. அதில் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாம் நடந்ததுனால இதனுடைய அனுபவம் நமக்கு தெரியுது. இவ்வளோ போட்டுக்கிறேன், இன்னும் கூட போட்டுக்கலாம். போட்டாச்சா? கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கலாம். இது பார்க்க அந்த பூஸ்ட் பவுடர் போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பனங்கற்கண்டு வந்து நீங்கள் நம்ம சேர்த்து குடித்தோமா இன்னும் நல்லா இருக்குங்க. இது நம்ம மிக்சியில் அடித்ததுனால இப்படி வந்து பொடி பொடியாக கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வந்து இதே இது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம குடித்தோமாக்கா அந்த இந்த மேலே இருக்கிற அந்த பொடி கூட நமக்கு எதுவுமே தெரியாது. எப்படி அடுத்த வாட்டில நல்லா காய வச்சு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஓகேவா? சூப்பர் டேஸ்ட் ஆகுது. அந்த ஒவ்வொரு பழத்திலையும் சரி, ஒவ்வொரு உணவுலையும் சரி, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்துக்களை நம்ம உடம்புக்கு எந்த எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நம்ம எல்லாருமே. நம்ம அப்போ குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தான பொருளை கொடுக்க முடியும், நாமளும் ஹெல்த்தாக இருக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான், உணவே மருந்து, உணவிலிருந்து மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தபடி எங்கெங்க இந்த இயற்கையாக இந்த பழங்கள்லாம் கிடைக்குதோ, நாட்டு காய்கறி பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இந்த எங்கள் வீட்டில் இருந்த அத்தி பழத்தை பறிச்சுட்டு வந்து அதை நான் எதாவது என்னென்ன மூலியமாக எப்படி எப்படி நான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக நான் எடுத்திருந்தேன். உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு பழங்களோடையோ இல்ல காய்கறிகளோடையோ அடுத்த வீடியோல அடுத்து சந்திக்கலாம். பாய் பாய். காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.